ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம புட்டிய ஹெட் ஆன் மை ஷோல்டரோட எபிசோட பாக்க போறோம் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா அதை நீ வந்து யாரையாச்சும் சீக்கிரட்டா ரேட்டிங் பண்றியா அப்படின்னு சொல்லி அப்போ ஹீரோயின் அதெல்லாம் ஒன்னும் இல்ல பூப்பா வந்து கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு கூப்பிட்டான் பூப்பா வந்து தாவோட ஃப்ரெண்டு சோ அதனாலதான் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூஸ் பண்றா அப்போ ஒரு பிளாஷ் பார்க்க காட்டுறாங்க அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து என் கூட சேர்ந்த பார்ட்னரா பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா அதுக்கு நம்ம ஹீரோயினே ஓகே சொல்லிருக்கா அப்புறம் வந்து ஒரு வேலை கூட வந்தேன்னா நீ வந்து இந்த வீட்டை விட்டு என்ன வெளியே அனுப்ப மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்கறா அதுக்கு ஹீரோமே ஓகே சொல்லியிருக்கா அப்போ அவளோட ஃப்ரெண்டுங்க இங்க ஹீரோயின்ட்டு இது வரைக்கும் பூப்பா எந்த பொண்ணு கிட்டேயுமே பேசினது கிடையாது அதையே உன் கூட மட்டும் பேசுறா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ ஹீரோயின் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றா அப்போ மீசா வந்து ஒரு ட்ரெஸ்ஸையும் பேர் ஆஃப் ஷூஸையுமே எடுத்து கொடுத்து விடுறா நம்ம ஹீரோயினும் நைட் போல அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஹீல்ஸ் போட்டு நடந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து பாத்துட்டு இருக்கா அப்போ ஹீரோயின் சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளிய வந்து பாக்குறான் அப்போ நம்ம ஹீரோயின் நடந்துட்டு இருக்கத பாத்துட்டு நீ வந்து பேலன்ஸ் பண்ணி நடக்கணும் இல்லாட்டி கீழே விழுந்துருவ அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோயின் என்ன நீ போட்டு பாரு அப்படின்னு சொல்றா அதுக்கு எனக்கு ஓ சைஸ் எல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ ஒன்னும் பண்ண தெரியல வாய் மட்டும் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போய் நடந்து போக ஆரம்பிக்கிறா அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் கிளம்புறத பாத்துட்டு ஃபாய் நீ என்ன இன்னைக்கு வேகமாவே போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு ஹீரோயின்மே ஆமான்னு சொல்றா அப்புறம் எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ஹீரோயின் நான் வந்து இன்னைக்கு ஒரு கிராஜுவேஷன் பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்றா அப்போ உன் யார் கூட போக போற அப்படின்னு சொல்லிட்டு ஃபாய் கேக்குறா அதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க அதனாலதான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறா அப்போ அவ அந்த அட்வர்டைஸிங் ஐடியாவை காமிச்சிட்டு இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ மே இது நல்லதா இருக்கு இதை வந்து கொஞ்சம் அல்டர் பண்ணலாம் எனக்கு ஐடியா தோன்றப்ப உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா அப்புறம் நைட் போல பார்ட்டியுமே ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம ஹீரோ ஹீரோயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதுக்கு ப்ரப்பாயினாலே லேட்டா அர்த்தம் போல எவ்வளவு லேட் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான் அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட மீனா வந்துட்டு இன்னைக்கு பாக்க நீ ரொம்ப அழகா இருக்க நீ உள்ள வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ நான் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் அப்போ மீனாவும் நம்ம ஹீரோவும் பாக்கிறாங்க அங்க நம்ம ஹீரோயின் மீசா வாங்கி கொடுத்த அந்த டிரெஸ் போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பாத்துட்டே இருக்கா அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பேசினதும் மீனாக்கு வந்து சரி கடுப்பாகுது நம்ம ஹீரோ கூட பேசுறத பாத்துட்டு அப்போ ஹீரோயின்னா ஏன்னா அவ கால முடிச்சிட்டேன் நான் அப்படி முடிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேக்குறா அப்போ சரி சரி ஆல்ரெடி லேட் ஆச்சு வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்றான் அப்புறம் கையை மீட்டான் அப்போ நம்ம ஹீரோயின்மை கை பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ட்டிக்கு போகிறாங்க அப்போ ஹீரோ டு ஹீரோயின் சார் நான் திரும்பவுமே லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற அதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோமே பேசிட்டு வரான் அங்க தா வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்போ ஹீரோயின் வா வா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்புறம் நீ வந்து இந்த மாதிரி இருக்கத மொதல் ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ தேவலாம எதுக்கு பூப்பா கூட வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா அப்போ ஹீரோமே சரி பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க வச்சிருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே தட்டு ஃபுல்லா எடுத்து வைக்கிறா அப்போ ஹீரோ போதும் நிப்பாட்டு இதுக்கு மேல எப்படி நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு எனக்கு வந்து பத்து நிமிஷம் ஹாப்பி தரும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டு நம்ம ஹீரோட தட்டுல இருந்தே சாப்பிடுறா அதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்கிறான் அப்புறம் அங்க நல்லாருமே அங்க மெமரிஸ் எல்லாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு படம் மாதிரி போடுறாங்க அதை நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் டான்ஸ் ஆடுறப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவ வா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா அப்போ ஹீரோ எனக்கு டான்ஸ் பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோயின்மே ரோபோட் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அதே மாதிரி நம்ம ஹீரோவுமே பண்றான் தான் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு சமையல் செமையா கடுப்பாகுது அங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கப்பல் டான்ஸ் பண்ண போறாங்க அப்போ ஹீரோயின் எனக்கு ஆட தெரியாதே அப்படின்னு சொல்றா அப்போ நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கூட ஆடிட்டு இருக்கா அப்போ மீனா வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் ஆடலாம உங்க பார்ட்னர் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறா அப்போ ஹீரோயினும் நானும் இப்ப பிரேக் எடுக்கலாம் தான் இருந்தேன் நீங்க ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறா அப்புறம் நம்ம ஹீரோயின் எங்க போனாலும் தா வந்து ஸ்டாக்கர் மாதிரியே நின்றுட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் நீ முத என்ன போடு அப்படின்னு சொல்றா அப்போ என்னோட ஃபீலிங்ஸ் வந்து உனக்கு புரியுது இல்ல எல்லாமே ஒன்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு வரான் அங்க ஹீரோ வந்துட்டு நான் உங்க கெஞ்சி கேக்கிறேன் நீ முத இந்த மாதிரி விஷயத்தான் நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்க இருந்து போயிடுறா நம்ம தாக்கு ரொம்ப கேவலமாயிடுது அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி நடந்துட்டு கீழே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா அப்புறம் ஹீரோயின் ஹீரோட்ட என்னால உன்னோட பார்ட்டி வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றா அதுக்கு ஹீரோ நான் வந்து உன்னை கூப்பிடலாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கவே இருக்காதுல நான் தான் உன்ட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்றா அப்புறம் ஹீரோயின் வந்து நடக்கலான்னு சொல்ற உன்னால நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான் அப்புறம் உப்பு மூட்டை ஏறிக்கோ அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோயின் நீ கவலைப்படாத நான் நடப்பேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு நீ வந்து ரொம்ப கூச்சலாம் பட தேவை கிடையாது இது ஒன்னு ஃபர்ஸ்ட் டைம் இல்லல அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோயுமே ஓகே சொல்லிடுறா அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின உப்பு மூட்டை தூக்கிட்டு நடந்து போறா அப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ ஹீரோ ஹீரோயின் நல்லா பார்த்துட்டு இந்த கட்சி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குறா அப்போ ஹீரோயின் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா அப்புறம் அந்த ஹீல்ஸ் போட்டதுனால நம்ம ஹீரோயினை கால் அடிபட்டு இருக்கு அதை ஹீரோ பார்த்துட்டா உனக்கு மெடிசன் போட்டு விடுற அப்படின்னு சொல்றான் அப்புறம் நம்ம ஹீரோயின் வலிக்குதுன்னு சொல்லி கத்தவும் நான் வந்து மெடிசன் தான் மசாஜ் பண்றேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோயின் நீ கொஞ்சம் மெதுவா பண்ண எதுக்கு இவ்வளவு ஃபாஸ்டா அமுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கறா அதை அந்த ஆன்ட்டி வந்து ஓட்டி கேட்டுட்டே இருக்காங்க அப்புறம் அந்த குட்டி பயன்ட்ட உனக்கு வந்து அந்த சவுண்ட் கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் கேட்கறான் அப்போ நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாம போய் ஹோம் ஹோம்ஒர்க் எழுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் திரும்பவே ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ அந்த ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோவே ஹீரோயினும் ரொம்ப தப்பா நினைச்சுக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு சொல்றா எனக்கு வந்து இந்த ஹேண்ட் கட் சீப் நிறைய தடவை ஹெல்ப் பண்ணிருக்கு நான் அதை வாஷ் தரேன் பண்ணிருக்குறேன் அதுக்கு ஹீரோமே ஓகே சொல்லிடுறான் அப்புறம் உங்க தா வந்து கூடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கா வா வா பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குற அப்போ தா வந்து நம்ம வாவா ஹக் பண்ணிக்கிறான் அப்போ வா நீ கவலைப்படாத என்னதான் ஆனாலும் நான் வந்து எப்பவுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்ற அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சிடறா அப்புறம் நம்ம ஹீரோவோட ரூம் கிட்ட போய் நிக்கிறா அங்க நம்ம ஹீரோ வந்து ஒர்க் அவுட் பிளான் பண்ணிட்டு இருக்கா அதை பார்த்துட்டு இவன் பாக்க எவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா அப்புறம் நீ எப்படி இப்படி யோசிக்கலாம் வந்து ஒரு கே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா அப்புறம் நேற்று நைட்டுக்கு வந்து அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் லெட்டர் இல்ல நேற்று நைட் என்ன ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடுறா அப்புறம் சரி ஓகே இதை நம்ம எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஏரோப்ளைன் மாதிரி மாடிச்சு நம்ம ஹீரோ மேல விட்டுறா அப்போ ஹீரோமே அது என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு அவன் எந்திரிச்சு நின்றுட்டே இருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோயின் வேகமா ரூம் குள்ள ஓடி வந்துட்டு போச்சு போச்சு அவன் என்ன கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே இருக்கா அப்புறம் அவன் கதவை தட்டவும் கொஞ்சம் அமைதியா போய் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துறக்குறா அப்போ ஹீரோ வந்து மொரிச்சிட்டே நிக்கிறான் அப்புறம் இது என்னது அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கு நான் வந்து உனக்கு தேங்க் பண்ணுன்னு நினைச்சேன் அதனாலதான் நான் அதை செஞ்சு விட்டேன் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்றா அதுக்கு நான் அதை கேட்கல இந்த மாதிரி ஏரோபிளைன் செய்யறதுக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்றா அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஏரோப்ளைன் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கா அப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆப் ஆகும் நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு ஹீரோ சொல்லிடறான் அப்போ நான் தான் பொண்ணு நான் தான் நீ என்ன வைக்கப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்றா அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட செமையா ராக்கெட் செஞ்சிடறான் அப்புறம் ஹீரோயின் கொடுத்தது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்போ ஹீரோயினும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த ராக்கெட்டை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா அப்போ அவளுக்கு குட்டி வயசுல விளையாண்ட மாதிரியே ஞாபகம் வருது அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்து லெபார்டரிக்கு போறப்ப எல்லாருமே ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்காங்க உள்ள ப்ரொஃபர் மீனாட்டை இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ உள்ள வந்து கோட் எல்லாத்தையுமே மாட்டிட்டு இருக்கா அப்போ அந்த ப்ரொஃபசர் கேளு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ மீனா நேற்று பார்ட்டி வந்து நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்றா அப்புறம் அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறா அப்போ ஹீரோமே அவனோட போன்ல எடுத்து பாக்குறான் அந்த வீடியோ எல்லாமே லீக் ஆயிருக்கு அங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிட்டு தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு நான் என்ன பண்றது அந்த தாதா எனக்கு எல்லா பிரச்சனையுமே உருவாக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான் அப்புறம் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான் அப்புறம் ஹீரோயின்ட்ட நீயும் அதை பாத்துட்டியா அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ ஹீரோயின் வேகமா வந்துட்டு என்னாலதான் எல்லா பிரச்சனையும் சாரி அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு சரி விடுவிடு எல்லாரும் அப்படி பேசதா செய்வாங்க பட் இருந்தாலும் உன்னோட பேஸ்ல ரொம்ப ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நீ ஓவரா வந்து ஸ்ட்ரெஸ்ஸா என்னாலதான் அப்படின்னு சொல்லிடுறா அப்போ என்னது ரிங்கிள்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடறா அப்புறம் நைட் போல ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுருக்கா அப்புறம் ஹீரோ வரத பாத்துட்டு அவசரிக்கிறா அப்போ ஹீரோவுமே பார்த்துட்டு போறான் அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சி உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோக்குமே ஃபேஸ் மாஸ்க் போட்டு விடலான்னு சொல்லிட்டு கிட்ட போறா அப்போ அவளுக்கு ஒரு இமேஜினேஷன் வருது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பொண்ணு மாதிரியே தலையில தவல்லாம் கட்டிட்டு அங்க முகத்துல ஃபேஸ் மாஸ்க் போட்டு படுத்துருக்க மாதிரி அப்புறம் ரெண்டு பேரும் நெயில் பாலிஷ் போடுற மாதிரி அப்புறம் இவங்க வீட்டில் ஏதோ சவுண்ட் கேட்கவோ அந்த குண்டாண்டி வந்து திரும்பவுமே ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பசங்களோட ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து காக்ரோச் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திருக்கா அப்போ ஹீரோயின் கவலைப்படாத நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோட்ட காட்டுறா நம்ம ஹீரோ செமையா கத்துறான் அப்புறம் அதை போட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்து சிரிச்சுட்டே இருக்கா அப்போ நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற நீ இப்படி வைக்கிறனால தான் வீடு ஃபுல்லாக இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட இந்த ரெண்டு கிரீம்ல எது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ ஹீரோ பாத்துட்டு தான் நிறைய நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு இதை வாங்கினா தான் நல்லா இருக்கும் சேர்ந்தே யூஸ் பண்ணலாம் என்ன பேசுறே இருக்கான் ஹீரோயினோட இன்னும் பிரைஸ் டேக் வந்து உன்னோட ஷேர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோயின் எடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்ற அப்போ ஹீரோமே எடுத்து விடவும் ஹீரோயின் வந்து கொடுத்துட்டு போறா அப்போ ஹீரோ இவன் என்ன இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நிக்கிறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி ஆன்ட்டிமே இருக்காங்க அப்போ நீங்க போய் டின்டின விட்டுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறா அதுக்கு ஆமா உங்களோட பர்சனல் பத்தி எல்லாம் பேசக்கூடாது பட் உங்க ரூம்ல இருந்து கொஞ்சம் வியர்டா சவுண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹீரோயின் கேட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்போ ஒரு பொண்ணு பையனும் இருந்தா நடக்குது தான் ஆனா நீங்க வந்து கொஞ்சம் பாத்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பூப்பாக்கு ஏமேலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது நீங்க சரியா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறா அப்படின்னா அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவனுக்கு பொண்ணவே பிடிக்காது அவனுக்கு பேஸ்கெட் விளாடுற ஒருத்தவங்கள தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அங்க ஆபீஸ்க்குமே போயிடுறா அப்போ வந்துட்டு அவளோட அந்த ஐடியாஸ்லாம் ஐடியாஸ் அதுக்கு நம்ம ஹீரோயின் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடியாஸ் அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பி போறப்ப யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்க வேக வேகமா நடந்துட்டே இருக்கா அப்போ தா வந்துட்டு நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அன்னைக்கு பண்ணதுக்கு சாரி நான் ஓவரா தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் நீ வந்து என் கூட பேசு அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோயின் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா அப்போ பிளீஸ் ஒரு தடவை என் கூட பேசு நம்ம எத்தனை வருஷம் வருஷமா ஃப்ரெண்டா இருந்தோம் அப்படின்னு சொல்றேன் அங்க ஹீரோ வரும் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறேன் அப்போ ஹீரோ வந்து கையை எடுத்து விட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் அப்போ ஹீரோயின் ஒரு வேலை நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணலாம் டீமே நான் வந்து உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் அப்புறம் அவ ஹீரோட்ட வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நினைச்சேன் நீ வந்து எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாம வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு எத்தனை நாளைக்கு நீ இப்படியே எக்ஸ்கூசஸ் எல்லாம் பண்ணிட்டே இருப்பேன் நீ வந்து பிடிக்கலாட்டி பிடிக்கலன்னு சொல்லிடு அதை ஸ்ட்ராங்கா ஃபேஸ் பண்ணணும்

அப்போ ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லவும் நீங்க இருக்கணும்னா நீ வந்துதான் இல்லாட்டி நீ வர வேணாம் அப்படின்னு சொல்றான் அப்ப ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா அப்புறம் அவங்க இந்த கோண்டோவை வந்து எப்படி கிளீனா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு நம்ம ஹீரோ வந்து ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்கா அத ஹீரோயின் பாத்துட்டு நான் சொன்னேன்ல அவனுக்கு இந்த மாதிரி பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அவ சொல்றா அப்போ அவங்களுமே சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை அந்த மாஸ்டரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து கேட்டுடுறா அப்போ ஹீரோயின் நல்லவேளை தாட்ட இருந்து மூவ் ஆனா இருக்கு இவனுக்குமே ஒரு நல்ல சான்ஸ் தான் அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோ வந்து கவனிச்சிட்டு இருக்காத நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா அப்புறம் எல்லாமே முடிஞ்சதும் நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கா அப்போ அந்த மாஸ்டரோட கேர்ள் வந்து நீ ட்ரை பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோ ஆல்ரெடி அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றா அப்போ ஹீரோயின் சரி வா சண்டை வேணா நம்ம போலாம் அப்படின்னு சொல்ற அப்போ ஹீரோ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அதான் உன்னோட ஃப்ரெண்ட் சொன்னால உனக்கு வந்து இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறா அப்போ ஹீரோ ஹீரோயினை பார்த்து மொழிச்சிட்டே இருக்கான் அப்போ ஹீரோயின் நீ கேன்றது நீ யாருக்கும் வேணாம்னு நினைச்சிருப்ப பட் இருந்தாலும் பரவாயில்ல வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா அப்போ ஹீரோ வந்து முடிச்சுட்டே நம்ம ஹீரோயின் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கான் அப்புறம் ஹீரோயினை பிடிச்ச டேபிள்ல தள்ளி விட்டுட்டு நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் மேம் நீ வந்து ட்ரை பண்ணி பாக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்கிறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு இந்த சீரீஸை தொடர்ந்து பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா போகுது என்ன வீடியோஸ்ல உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறந்துராம பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பாய்